டொமஸ்டிக் கிரிக்கெட் பாகிஸ்தான் சூப்பர் லீக் 2022 18வது மேட்ச் இஸ்லாமாபாத் யுனைடெட் குவட்டா கிளாடேட்டர்ஸ் கிட்டே நடக்க போது. அதோட ஃபேண்டசி ப்ரீவியூ பார்க்க போகிறோம். கடாஃபி ஸ்டேடியம் லாகூரில் தான் இந்த மேட்ச் நடக்க போது. February 12 7:30 PM அவங்களோட டைம், நம்மளோட டைம் 8 PM மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. 11 அப்படின்னு பார்க்கும்போது இஸ்லாமாபாத் யுனைடெட் பொறுத்த வரைக்கும் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் பவுல் ஸ்டில்லிங் அவைலபிளாக இல்லை. அவரோட ரீப்ளேஸ்மெண்ட்டாக லியாம் டாசனை கொண்டு வந்திருக்காங்க. லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ், ஓரளவுக்கு டீசெண்டான ஆல்ரவுண்டர், லெவனில் இருப்பாரா அப்படின்றது கேள்வி தான். இஸ்லாமாபாத் யுனைடெட் பொறுத்த வரைக்கும் டாப் ஃபைவ் ஓரளவுக்கு ஃபார்மில் தான் இருந்துட்டு இருக்காங்க. அலெக்சியல்ஸ் சில நேரத்தில் பெரிய இன்னிங்ஸ் பில்ட் பண்ண முடியும், அந்த குவாலிட்டி இருக்குது. காலின் மன்றோ பொறுத்த வரைக்கும் இந்த கண்டிஷன் ரொம்ப சூட்டான ஒரு பிளேயர் அப்படின்னு பார்க்கலாம். லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன், ஓரளவுக்கு டீசெண்டாக பேட் பண்ண முடியுது, குறிப்பாக ஸ்பின்னர்ஸை ஈஸியாக விளையாட முடியுது. ரமனுல்லா குட்பாஸ் பொறுத்த வரைக்கும் டீசன்ட் பேட்ஸ்மேன் தான், சில நேரத்தில் ஃபெயிலியர் ஆகிறாரு. அசாம் கானை பொறுத்த வரைக்கும் குயிக்காக ஆடணும் அப்படின்றதுல அவரோட விக்கெட்டை விட்டால் தான் நல்லா விளையாடுறார் அப்படின்னு தான் சொன்னோம். விக்கெட் கீப்பர் க்ளவ் அவர்கிட்ட தான் இருக்கும். சதாப் கானை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கான்ஃபிடண்டான கேப்டனாகவும் இருக்கார், பவுலிங்கில் சிறப்பாக வீசிக்கிட்டு இருக்கார், விக்கெட் டேக்கிங் கொடுத்துட்ருக்காரு, பேட்டிங் வந்தாலும் நல்லா விளையாண்டுருக்காரு. குறிப்பாக கேச்சிங் பொசிஷனில் கேச்சஸ் நிறைய பிடிக்கிறார். இந்த மாதிரி விஷயங்கள் சதாப் கானை நம்ம டீமில் வச்சே ஆகணும் அப்படின்னு சொல்ல வைக்குது. ஆசிஃப் அலியை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த அளவுக்கு பேட்டிங்கில் சிறப்பு இல்லை. அவரோட ரோல் ஃபினிஷர் தான், ஆனால் அந்த அளவுக்கு எதிர்பரலை அப்படின்னு தான் சொல்லணும். அவுட்புட்டை பொறுத்த வரைக்கும் ஹிட் அண்ட் மிஸ் அப்படின்னு தான் சொல்லணும். ஃபஹீம் அஸ்ரஃபை பொறுத்த வரைக்கும் இன்னொரு எதிர்பார்த்த பிளேயர், ஏமாற்றத்தை கொடுத்த பிளேயர் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஆரம்ப மேட்ச்சு அருமையாக போல் பண்ணார், அதை கண்டினியூ பண்ண முடியும். அவரோட டேலண்ட் அப்படின்றது இப்போ அவுட்புட்டாக கொடுக்குற விஷயம் கண்டிப்பாக கிடையாது, பட் அந்தளவுக்கு சிறப்பான அவுட்புட் வரலை அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். ரைட் ஹேண்ட் மீடியம் லெஃப்ட் ஹேண்ட் பேட்டிங் ஓரளவுக்கு டீசெண்டான பேட்டிங்கும் கொடுக்க முடியும். ஹசன் அலியை பொறுத்த வரைக்கும் ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட்டு சூப்பராக போல் பண்ணிட்டுருக்காரு. முபசீர் கானை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச்சில் அவசியப்படுவாரா அப்படின்றது கேள்வி தான், பட் லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேனுக்கு அகேன்ஸ்டாக பயன்படுத்தலாம் அப்படின்றது ஆஃப் பிரேக் பவுலிங், ஒரு எமர்ஜிங் டேலண்ட்டு வச்சிருக்கணுமே அப்படின்றதுக்காக வச்சுருக்காங்க. ஸோ முகமது வசீம் ஜூனியரை பொறுத்த வரைக்கும் ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட்டு டீசெண்டாக போல் பண்ணிட்டுருக்காரு. வாக்கஸ் மக்சூடை பொறுத்த வரைக்கும் லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட்டு அவருடைய எக்ஸ்பீரியன்ஸை பயன்படுத்தி விக்கெட் டேக்கிங் கொடுத்துட்ருக்காரு. இங்கே அசன் அலி ரைட் ஹேண்ட் பேட்டிங்கை ஓரளவுக்கு டீசெண்டாக பேட் பண்ண முடியுது. ஜேசன் ராய், வின்ஸு, சர்ஃபராஸ் அகமது, இஃப்டிகர் அகமது, நவாஸ் வரைக்கும் நல்ல பெரிய இன்னிங்ஸ் விளையாடக்கூடிய பிளேயர். பட் ஃபார்ம் பேஸில் பார்க்கும்போது ஜேசன் ராய் நல்ல ஃபார்மில் இருக்கார், முகமது நவாஸை பொறுத்தவரைக்கும் நல்ல ஃபார்ம் போலிங் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி அசன் அலி இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் நல்ல ஸ்டார்ட் கொடுத்துருக்காரு, பட் கண்டினியூ பண்ணுவாரா அதே அளவுக்கு அப்படின்றது பார்க்க வைக்குது. ஜேம்ஸ் வின்ஸை பொறுத்த வரைக்கும் பெரிய இன்னிங்ஸ் பில்ட் பண்ணுறது கஷ்டப்பட்டு இருக்கார். போன மேட்சை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நல்ல ஸ்டார்ட் அப்படின்றது அவர் கிடச்சிது அப்படின்னு சொல்லலாம். கண்டிஷன் அசஸ் பண்ணி விளையாட முடியும், கொஞ்சம் சில்னஸ் இதெல்லாமே வந்து வின்ஸுக்கு சப்போர்ட் பண்ணலாம். சர்ஃபராஸ் அகமதை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த அளவுக்கு அவரோட ஆவரேஜ் பேட்டிங் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். இஃப்டிகர் சில நேரத்தில் அவரோட பவுலிங் டேலண்ட்டையும் காமிக்கிறார், பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் குவாலிட்டி, குறிப்பாக கேச்சிங் பொசிஷனில் நிறைய கேட்ச் பிடிக்கிறார் அப்படின்றது இருக்குது, பட் மிடில் இருக்கனால ஐடியலாக தான் யோசிக்க முடியுது. சாஹித் அஃப்ரீடை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த அளவுக்கு அவுட்புட் இல்லை. கோவிட் காரணமாக ஆரம்ப மேட்சஸில் இல்லாமல் இருந்தார், வந்த மேட்சஸில் நிறைய ரன்ஸை தான் கொடுத்துட்ருக்காரு. அவுட்புட் விக்கெட் அப்படிங்கிற வகையில் கொஞ்சம் சர்க்கிள் இருக்குது. லியூ குட்டை பொறுத்த வரைக்கும் நல்ல டேலண்ட்டு பயன்படுத்திக்கிட்டால் நல்லாயிருக்கும், ஃபோர் ஓவர் கொடுப்பாங்களா அப்படிங்கிறது இருக்குது. பாசிபிளி இனிஷியல் ஓவர் அண்ட் டெத் ஓவர் தான் வீசுவார் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஜேம்ஸ் பர்க்னர் அதே ஒரு விஷயந்தான், இனிஷியல் ஓவர்ஸில் விக்கெட் டேக்கிங் போலர் அப்படின்ற மாதிரி இருந்தார், பட் இங்கே மிடில் ஓவர்ஸ் தான் பயன்படுத்துகிறாங்க. அதுக்கு காரணம் லியூ குட் கண்டிப்பாக பெட்டராக வீசுவார் அப்படின்ற நம்பிக்கை. இனிஷியல் ஓவர் லியூ குட்டும் இவரை விட பெட்டராக வீச முடியுது அப்படின்றது இருக்குது. ஒரு இங்கிலீஷ் பவுலர் அப்படிங்கிற வகையில் இனிஷியல் ஸ்விங் கொடுக்க முடியுங்கிறனால லியூ குட்டுக்கு போவாங்க. நசீம்ஸா பொறுத்த வரைக்கும் ஸ்லாகில் வீசுறதுக்கான ஒரு பவுலராக வச்சுருக்காங்க, ஓரளவுக்கு டீசன்ட் பவுலர் அப்படின்னு பார்க்கலாம். குலாம் முடாசர் பொறுத்த வரைக்கும் லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட்டு, போன மேட்ச் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, கண்டிப்பாக சூப்பராக பவுல் பண்ணக்கூடிய குவாலிட்டி இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த யூனிட் ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்லாம், பட் ஸ்டெடியாக போவாங்களா அப்படிங்கிறது தான் கேள்வியாக இருக்குது. அதனால் அந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் வின்னிங் பாசிபிலிட்டி இஸ்லாமாபாத் யுனைடெடுக்கு தான் இருக்குது. அதுக்கு காரணம் சதாப் கானோட பில்லியன்ஸ் ஆல் எல்லாமே பண்ணுறாரு அப்படிங்கும்போது அவரோட கான்ஃபிடன்ஸ் லெவல் வேறு லெவலில் இருக்கும். ஸோ அதுதான் நடந்துகிட்டு இருக்குது. பிச்சை பொறுத்த வரைக்கும் நியூட்ரலாக தான் கன்சிடர் பண்ணலாம். ஸோ வெதர் மழை பெய்யறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஸோ கேப்டன் வைஸ் கேப்டன் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன், அப்படியே பார்த்துக்குங்க. ஸோ ரிஸ்கி கேப்டன் அப்படின்ற வகையில் போலர்ஸை கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கறது தான் நல்ல ஒரு விஷயமாக பார்க்கலாம். ஸோ இங்கே ஜிஎல் பிக்னு யோசிக்கும் போது குர்பாஸ் கண்டிப்பாக டாப் ஆர்டரில் இறங்குறது, அசாம் கானோட பொசிஷன் எப்படின்னு தெரியாது, பட் குர்பாஸ் ஒன் டவுன் பேட்ஸ்மேனாக இறங்குறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கனால அவர் கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இங்கே ஃபஹீம் அஸ்ரஃபை பொறுத்த வரைக்கும் குவாலிட்டியான பவுலர் தான், ஆனால் ஃபஸ்ட் மேட்ச் செம்மையாக ஷோ பண்ணதுக்கு அளவுக்கு மற்ற எல்லா மேட்சஸ்லையும் ஷோ பண்ணலை. ஸோ லியூ குட்டை பொறுத்த வரைக்கும் குவாலிட்டியான பவுலர், ஸ்லாகில் வீசும்போது ஒன்று ரெண்டு விக்கெட் அப்படின்றது கொடுக்க முடியும். புலாம் முடாசரை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் கன்சிடரே பண்ண மாட்டாங்க, ஒரு நல்ல பவுலர் அப்படின்றது தான் ஃபேக்ட். எமர்ஜிங் டேலண்ட்டு
ஜேம்ஸ் வின்ஸை கேப்டனாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஏன்னா போன மேட்ச் விளையாண்டுருக்காரு, ஒரு சின்னதாக கான்ஃபிடெண்ட்டாக விளையாடுறதுக்கான வாய்ப்பு, ஸ்டடி பண்ணி எடுத்துகிட்டு போனால் எடுத்துகிட்டு போக முடியும். கண்டிஷன் கொஞ்சம் சில்னஸ் இருக்குது. ஸோ கராச்சியை கம்பேர் பண்ணும்போது லாகூரை பொறுத்த வரைக்கும் அந்த சில்னஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த வகையில் வின்ஸை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்க்குற ஒரு பிளேயராக இருக்கார். ஸோ காலின் முன்றோ பொறுத்த வரைக்கும் லெஃப்ட் ஹேண்டர், டாப் ஆர்டரில் நிறைய ரைட் ஹேண்டர்ஸ்க்கு நடுவில் அவர் அப்படிங்கிறதுனால விளையாட முடியும். ஸ்பின்னர்ஸை வச்சு அட்டாக் பண்ண பார்த்தா, ஸோ ஒருவேளை நவாஸ் இந்த மாதிரி ஆட்கள் அட்டாக் பண்ணும்போது முன்றோ வந்து அவங்கள டார்கெட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதனால் கேப்டன் அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்ணலாம். ஸோ டீமை கிரியேட் பண்ணலாம். விக்கெட் கீப்பர் சஃபாஸ் அகமது க்ளோவர் பண்ணுறாரு, அதில் கொஞ்சம் யோசிக்கலாம். குர்பாஸை பொறுத்த வரைக்கும் டாப்பில் இறங்குறதுனால கண்டிப்பாக அவரை எடுத்துக்கலாம். அஸ்ஸாம் கானா குர்பாஸா அப்படின்றத நீங்கள் டிசைட் பண்ணிங்க. அஸ்ஸாம் கான் க்ளவ் ஒர்க்கில் சில பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுக்க முடியும், பட் அந்தளவுக்கு க்ளவ் பாயிண்ட்ஸ் வருதா அப்படின்னு பார்த்தா ரீசன்ட் டேஸில் அவ்வளோ இல்லை. ஸோ ஒரு சில நல்ல பவுலர்ஸ் இருக்கிற யூனிட்டில் அந்த விஷயம் நடக்குது, பட் கண்டிப்பாக இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும் நல்லா தான் பவுல் பண்ணுறாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் குர்பாஸ் கொஞ்சம் பெட்டர் ஆப்ஷன், அவரோட பேட்டிங் பொசிஷன் ஃபிக்ஸ்டாக இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையில். ஸோ பேட்டிங் பொறுத்த வரைக்கும் அலெக்ஸ் ஏல்ஸு, முன்ரோ, ஜேசன் ராய், இவங்க மூணு பேரும் கன்ஃபார்மாக எடுத்துக்கலாம். கண்டிஷன் பேஸில் யோசிக்கும் போது வின்ஸ் கொஞ்சம் பெட்டர் ஆப்ஷன் அப்படின்ற மாதிரி போகலாம். அப்போதைக்கு நான் ஆல்ரவுண்டர் சைடு போகிறேன். சதாப் கான் நல்ல சாய்ஸு. ஃபோக்னரை பொறுத்த வரைக்கும் பாசிபிளாக கொஞ்சம் அதிகமான ஓவர்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னு நம்பலாம், பட் இப்போதைக்கு நவாஸ் எடுத்துக்கிறேன். ஸோ ஃபகீம் அஸ்ரஃபை பொறுத்த வரைக்கும் கிராண்ட் லீக் பிக்குக்கு சூப்பரான சாய்ஸு. பவுலர் சைடு போகிறேன். ஸோ ஹசன் அலி நல்ல சாய்ஸு. ஹெஸ்னின் பொறுத்த வரைக்கும் மேட்ச் இதுக்கப்புறம் ஒரு வாரம் அந்த சீசன் ஃபுல்லாகவே பேன் தான் நினைக்கிறேன். ஸோ வரமாட்டார் நம்பலாம். ஸோ லீவ் கூட்டு ஓரளவுக்கு ஹேண்டி பேட்ஸ்மேனாகவும் இருப்பார், பட் ஓரளவுக்கு பேட்டிங் வருமா அந்த மாதிரி கேள்வியெலாம் இருக்குது. ஸ்லாகில் வீசுறதுனால நசீம் சாவை கொஞ்சம் யோசிக்கலாம். இங்கே வசீம் பொறுத்த வரைக்கும் அதே காரணம் தான், டீசன்ட் பவுலர் அப்படின்னு பார்க்குறேன். ஸோ முடாசர் பார்க்கலாம். அதே நேரத்தில் வாக்கஸ் மக்சூர் இந்த சைடு ஸ்லாகில் வீசுவார் அப்படின்றது இருக்குது. உள்ளது டீசெண்டாக போல் பண்ணுறார், விக்கெட் டேக்கிங் வருது, ஒரு கான்ஃபிடென்ட் அவர்கிட்ட இருக்கிற ஃபீல் வருது. ஸோ நல்லா கொஞ்சம் யோசிக்கலாம். ஃபோக்னர் ஒரு நல்ல சாய்ஸ், உங்கள் யாராவது ஒரு பவுலரை தூக்கிட்டு ஒருவேளை நசீம் சா செகண்ட் ஆஃப் பவுலரா அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து அவர் எடுத்துகிட்டு கூட ஃபோக்னர் அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். ஒரு ஹேண்டி பேட்ஸ்மேனாகவும் நிறைய மேட்சஸில் இருந்திருக்காரு. ஸோ அந்த மாதிரி பார்க்கலாம். பட் அந்தளவுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறதும் இங்கே புரிஞ்சுக்க வேண்டிய விஷயமா இருக்குது. ரைட், டீமை பாருங்கள். கேப்டன் அப்படின்னு பார்க்கும்போது நவாஸ் நல்ல சாய்ஸு, சாரி சதாப்தா நல்ல சாய்ஸு. நவாஸ் வந்து வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணலாம். ஒரு டிஃபால்ட்டாக நிறைய பேர் ட்ரை பண்ணுற ஒரு விஷயமா இருக்கும், பட் கண்டிப்பாக முன்றோ ஒரு நல்ல சாய்ஸாக நான் பார்க்குறேன். ஒரு லெஃப்ட் ஹேண்டர் டாப் ஆர்டரில் மற்ற எல்லோரும் ரைட் ஹேண்டராக இருக்கும்போது ஒரு கொஞ்சம் ஸ்டடி பண்ணி எடுத்துகிட்டு போகலாம், அந்த ஒரு காரணம் போதும். இந்த மாதிரி ஜேசன் ராய் நல்ல பயங்கர கான்ஃபிடெண்ட்டாக இருக்கிற ஒரு ஃபீல் இருக்குது போன மேட்ச் விளையாண்ட விதத்தை பார்க்கும்போது. அலெக்ஸ் ஏல்ஸும் பெட்டராக விளையாடலாம், ஏன்னா இனிஷியலாக விக்கெட் எடுக்கிற பவுலர்ஸ் எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்றது இருக்குது. லீவ் குட்டை பார்த்துருப்பார், மேனேஜ் பண்ணி விளையாட முடியும். ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா அவங்க சைடு இனிஷியல் விக்கெட் டேக்கர் அப்படின்ற மாதிரி யோசிக்கும்போது கொஞ்சம் யோசிக்கிறது. இன்னொரு வகையில் ஃபேல்ஸ் அடிப்படுவார் அப்படின்னு பார்க்கும்போது லெஃப்டாம் ஆர்த்தடாக்ஸ் அப்படின்னு போனாவே கண்டிப்பாக கஷ்டப்படுறாங்க இங்கிலீஷ் பேட்ஸ்மேன் அப்படின்ற முறையில். ஸோ அதனால் நவாஸ் கேகென்ஸ்டாக அடிப்பட வாய்ப்பு இருக்கிறதுனால ஓரளவுக்கு பெட்டர் சாய்ஸாக நவாஸ் அண்ட் முன்ரோவை யோசிக்கலாம். ரைட், நீங்கள் டிஃப்ரெண்ட் டீமை ட்ரை பண்ணுங்கள். இன்டீரியர் லோக்கல் மேட்சஸ்க்கான வீடியோஸும் போட்டுக்கிட்டுருக்கேன், ஆனால் அது உங்களுக்கு பப்ளிக்காக வராது. அந்த வீடியோ வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே ஜாயின் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. மிக்க நன்றி.